எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். இன்று 17 திகதி 6 மாதம் 2020 ஆண்டு. வைரஸ் நிதியத்தின் இருப்பு 1378 மில்லியன் ரூபாவாக அதிகரிப்பு. சிஐடியினரால் நடவடிக்கை, ஊடகவியலர் ஆதாரங்களை ஆபத்தை விளைவிக்க மங்கள சமரவீரம். ஊடகவியலாளர் தெரசா பெஸ்டியனின் மடிக்கணினி குற்றவியல் விசாரணை திணைக்கள அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டமை ஊடகவியல்களின் ஆதாரங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளார். சால்ஸின் கடுமையான எதிர்ப்பினால் சுமந்திரன் கலந்து கொள்ள இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர்களை சந்திப்பதற்காக தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனதராசா செல்லவிருந்தார். இந்த நிலையில் அவர்களோடு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் செல்ல இருந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சால்ஸ் நிர்மலதாசன் எதிர்ப்பினால் குறித்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு இராணுவ ஆட்சியை நோக்கி பயணிக்கின்றது என்பதற்கான அடையாளங்கள் தென்பட்டுள்ளன. நல்லொழுக்கம் உட்பட நாட்டை உருவாக்குவதற்காக 13 இராணுவ அதிகாரிகள் அடங்கிய சீலனை குழுவை நியமித்து ஒரு வாரம் செல்லும் முன்னர் நாடு இராணுவ ஆட்சியை நோக்கி பயணிப்பது தொடர்பான அடையாளங்கள் தென்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து 99 பேர் நீக்கப்பட்ட வழக்கின் தீர்ப்பு 22 திகதி. ரஞ்சித் மத்தும பண்டார உட்பட 99 பேரை ஐக்கிய தேசிய கட்சியின் அங்கத்துவத்திலிருந்து நீக்கியமைக்க தடவிப்பது தொடர்பான தீர்ப்பு எதிர்வரும் 22 திகதி வழங்கப்படும் என்ற கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. 1/2 பெரும்பான்மை பலம் கிடைக்காது, ககலிய ரம்புக்கலம். எதிர்வரும் பொது தேர்தலில் தமது தரப்பினருக்கு 1/2 பெரும்பான்மை பலம் கிடைக்காது என்று முன்னாள் அமைச்சர் ககலிய ரம்புக்கல குறிப்பிட்டுள்ளார். முதலில் பாடசாலைகள் ஆரம்பித்த பின்னரே உயர்தர பரீட்சை தொடர்பில் ஆராயப்படும். செப்டம்பர் மாதம் 2 திகதி உயர்தர பரீட்சை நடத்துவதை சிறந்த முறையில் ஒத்திவைப்பது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கல்வியமைச்சர் டலஸ் அழகப்பெரும கல்வியமைச்சின் செயலாளர் பரீட்சை ஆணையாளர் உட்பட அமைச்சின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். வவுனியாவில் சத்தியலிங்கம் குழுவினர் இரகசிய கூட்டம். வவுனியாவில் தமிழரசுக் கட்சியில் போட்டியிடுகின்ற தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட வேட்பாளர்களுக்கான கூட்டம் ஒன்று நடைபெற்ற இருந்த நிலையில் இன்றைய கூட்டம் நடைபெறாது என்று வேட்பாளர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டு தனது ஆதரவுகளுக்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சத்தியலிங்கம் கூட்டம் நடத்தியிருக்கின்றார். அத்துமீறி மீன்பிடி மூலம் வைரஸ் அபாயம், ஆளுநருக்கு சுட்டிக்காட்டல். அத்துமீறி இந்திய மீனவர்களின் மீன்பிடி மூலம் வைரஸ் தொற்று பரவ வாய்ப்பு உண்டு என்று எம்மவர்கள் வாழ்வாதாரம் சுரண்டப்படுகின்றது என்ற மாநகர முதல்வர் துணா ஈசன் ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கைதிகள் இவருக்கும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய முயற்சிகளூடாக விடுவிக்கப்படவில்லை என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வானில் ஏற்படவுள்ள அதிசயம் இலங்கையர்களும் காணலாம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய கிரகணம் நிகழ இருக்கின்றது. இந்த சூரிய கிரகணத்தை ஆப்பிரிக்க மத்திய ஆப்பிரிக்க குடியரசுகள், காங்கோ, எதியோப்பியோ, பாகிஸ்தான், இலங்கை, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளில் உள்ளவர்களால் பார்க்க முடியும். காலை 9:15 முதல் மாலை 3-4 மணி வரை மொத்தம் 6 மணி நேரம் இந்த சூரிய கிரகணம் நிகழ இருக்கின்றது. இலங்கையில் முற்பகல் 10:24 நிமிடம் அளவில் முதல் கிரகணம் தென்பட உள்ளது. முதலில் யாழ்ப்பாணத்தில் தென்பட உள்ளதுடன் அதன் பின்னர் 10:25 மணிக்கு கொழும்பில் தென்படும். அதன் பின்னர் 11:51 அளவில் முழுமையாக மாற உள்ளது. இதன்போது சூரியனின் 24 வீதமான பகுதிகள் மாத்திரம் தென்படும். சஜி பிரேமதாசாவினால் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் பலம் அளிக்கப்பட்டுள்ளது, மங்களவுக்கு இப்போது இல்லை. சஜி பிரேமதாசாவின் அரசியல் கொள்கைகளால் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் பலம் அளிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசநாயக்கா குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் காலத்தில் யுமா பள்ளி அல்லாதவற்றிலும் யுமா நடத்தலாம், உலமா சபை. கோழி இறைச்சி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வியாபார நிலையங்களுக்கு எதிராக முறையிடலாம். கோழி இறைச்சிக்கான கட்டுப்பாட்டு விலை விசேட வர்த்தகமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கோழி இறைச்சி தோலுடன் முழு கோழி ஆக கூடுதலான சில்லறை விலை 1 கிலோகிராம் 430 ரூபாவாக இருக்க வேண்டும். கோழி இறைச்சி தோல் நீக்கப்பட்ட முழு கோழி ஆக கூடுதலான சில்லறை விலை 1 கிலோகிராம் 500 ரூபாவாக இருக்க வேண்டும்.
வைரஸ் தரவரிசையில் இலங்கைக்கு எத்தனாவது இடம்? உலகளவில் வைரஸ் பரவிய நாடுகளின் தரவரிசையில் இலங்கை 100வது இடத்தை பிடித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் 3 மாதங்களின் பின்னல் மீளமும் திறக்கப்பட்ட சைவ தமிழர் அடையாள சின்னங்கள். வைரஸ் தொற்றின் காரணமாக மூடப்பட்டிருந்த நாவற்குழி, திருவாசக அரண்மனை மற்றும் சிவபூமி யாழ்ப்பாணம் அரும்பொருட்காட்சியகம் ஆகியன 3 மாதங்களின் பின்னர் மீளவும் திறக்கப்பட்டுள்ளது. மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்ய நடவடிக்கை. மது போதையில் வாகனம் செலுத்துவோரை கைது செய்ய நடவடிக்கை தற்போது கடந்த சில வாரங்களில் கிடைத்துள்ள விவரங்களை ஆராயும் போது வாகன விபத்துக்கள் அதிகரித்திருப்பதாக போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். கோதபா ராஜபக்சவின் செயலணி மீது அமெரிக்க தூதுவருக்கு எழுந்துள்ள சந்தேகம் புதிய சர்ச்சைகள் ஆரம்பம். ஒரு மாகாணத்துக்கு மாத்திரம் ஜனாதிபதி செயலணி எதற்கு? மக்கள் எழுப்புகின்ற சந்தேகங்கள் தனக்கும் இருப்பதாக அமெரிக்க தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். வைரஸை விட கொடியவர் கருணா. சுமந்திரன் அரசியல் நீர் சரி படிக்கின்றவர், அவருக்கு ஆளுமை இல்லை, பட்டாசு கொளுத்தை போட்டால் மாரடைப்பால் செத்து விடுவார் என்றெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக வாய்க்கு வந்த மாதிரி பேசுகின்ற கருணா மனித வர்க்கத்தை அழிக்கும் குறுநோவை விட கொடியவர். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தரம் காரைதீவு பிரசபை தவிசாளரம் கிருஷ்ணப்பிள்ளை ஜெயசிறையில் குறிப்பிட்டுள்ளார். இந்து உபசாரத்தின் போது இருவர் மோதலில் ஒருவர் மரணம். அங்குலானை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காலி வீதி பாலம் ஒன்றில் 2 நபர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலின் போது ஒருவரை பாலத்தின் கீழ் தள்ளிவிட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவங்களை அரசியல் மையப்படுத்தி லாபம் பெற எதிர்கட்சிகள் முயற்சித்து வருவதாக சிறிலங்கா சுதந்திர கட்சியின் பொதுஜன கூட்டணியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். ஆசன எண்ணிக்கைக்கு மேலதிகமாக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்கள் தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய முடியும் என்றும் தேசிய போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. அம்பாறை கல்முனை மீன் பொறியாளர் பிரிவில் அவசர திருத்த வேலை காரணமாக மின் துண்டிப்பு இடம்பெற உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் கல்முனை பிராந்திய மின் பொறியாளர் அறிவித்துள்ளார். காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த மின் துண்டிப்பு இடம்பெறும். மனு கணேசன் சஜித்தை விட்டு விலகி செல்கின்றார் என்பது திட்டமிட்ட பொய் செய்தி என்று மனு கணேசன் குறிப்பிட்டுள்ளார். இளம் பௌத்த துறவிகளை சிறுவர்களை மாற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் சடங்குகளை முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சம்ரவீர கடுமையாக விமர்சித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் சிறிலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று பொதுஜன பெரமுன வேட்பாளர் அஸ்பர் குறிப்பிட்டுள்ளார். சரிவடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்றுங்கள், ஜனாதிபதி பணிப்புரை. தமிழர்களின் பிரச்சினை ஜனாதிபதியுடன் கூட்டமைப்பின் பேச்சுக்கே அவசியமில்லை என்கின்றார் தியாசிரி. நன்றி. மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய காலை செய்தியில் உங்களை சந்திப்போம்.